கரண்ட் கட் ஆவறது ஏன்னு தெரியல பெரிய முக்கியமான வரும்போதெல்லாம் கரண்ட் கட் ஆயிருது தமிழ்நாட்டில் முதல்ல திருவாரூர் வந்தது மிக்க மகிழ்ச்சி அதுவும் ஒரு 11 பேருக்கு சாதனையாளர்களுக்கு விருது கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி நாளைய தினம் நான் இப்போ உடனே செல்ல வேண்டும் ஏன்னா நாளைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் நான் மற்ற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 மிகப்பெரிய திட்டத்தை அங்கே ஆரம்பிக்கிறோம் ஒன்று வந்து பெண்களுக்கு தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் ஏற்கனவே ஆரம்பித்தாகிவிட்டது ஆனால் அதை விரிவுபடுத்தி இருக்கிறோம் முதல்ல 17000 பேருக்கு தான் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது இன்று 77000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் தமிழ்நாடு மாதிரி நாங்கள் சுருக்கலை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அறிவிச்சுட்டு குறைவா பேருக்கு கொடுக்குறாங்க நாங்கள் குறைவா பேருக்கு அறிவிச்சுட்டு நிறைய பேருக்கு கொடுக்குறோம் ஆக அந்த திட்டம் நாளைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது அதே மாதிரி 50000 பெண்கள் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்ற வகையில் 50000 பெண் பிறக்கும் பெண் குழந்தைகள் பேரில் டெபாசிட் செய்து அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை கொடுப்பதற்கான பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அதே மாதிரி கேஸ் மானியம் 300 ரூபாய் கொடுக்கும் திட்டம் இதுவும் அப்படி தான் தமிழ்நாட்டில் 100 ரூபா கொடுக்குறேன்னாங்க இன்னும் கொடுக்கல ஆனால் நாங்கள் 300 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்குறோம் ஆக இதற்கான முப்பெரும் விழா நாளை தினம் நடக்கிறது அதற்காக நான் அவசரமாக செல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் புதுவை மாடல் புதுவை மாதிரி மிக நல்ல மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக 24x7 பவர் சப்ளை அப்படிதானே ஆனால் நீங்களே பார்த்தீங்க கரண்ட் இல்லை ஆக கரண்ட் கட் ஆகிறது ஏன்னு தெரியல பெரிய முக்கியமானவங்க வரும்போதெல்லாம் கரண்ட் கட் ஆயிருது தமிழ்நாட்டில் அதனால் ஒருவேளை பவர் மினிஸ்டருக்கு பிரச்சனைனால வேறு பவர் மினிஸ்டர் வந்தனால பிரச்சனையான்னு எனக்கு தெரியல அதனால் தயவுசெய்து விவசாயிகள் அதிகமாக இருக்கிறவன் திருவாரூர்லேயே 24x7 கரண்ட் இல்லைனா வேறு எந்த ஊரில் இருக்கும் அதையும் கொஞ்சம் குறித்து கொள்ளுங்கள் சகோ ஜி கே வாசன் சொன்ன மாதிரி ஆ முதலமைச்சரின் விபத்து காப்பீடு திட்டம் அதையும் ஆரம்பிக்கிறோம் முப்பெரும் விழாவோட 4வது ஒரு நிகழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்க சூழ்நிலையில் அது அரசியல் ரீதியாக கருத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நான் ஆட்சி ரீதியாக அவ்வளோதான் கருத்து சொல்றேன் அவ்வளோதான் சிஎம் சப்போர்ட்லாம் எப்படி வந்திருக்காங்க சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நான் மக்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்வேன் அதான்